எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும் தான் நினச்சேன். ஆனால் நன்றியோடு ஆரம்பித்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், எங்களோட டாடா டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு 12 வருஷ கனவு இது அப்படின்ட்டு. அந்த கனவை வந்து இன்னைக்கு நனவாக்குன எல்லாருக்குமே, எங்கெங்கே இருந்தோ படம் பார்த்து எங்களை வாழ்த்தின, படம் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து எப்படி ஆரம்பித்து சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு சாதாரண பையன், அந்த சாதாரண பையன் தன்னை நம்பி, தன் வேலையை நம்பி, அந்த வேலையை சின்சியராக செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்ம நினைக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மட்டும்தான் இத்தனை நாள் நான் ஓடிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழமாக பதிச்ச எல்லாருக்குமே திரும்பவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் அது டெஃபினட்டாக நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, டே ஒன் உங்கள்கிட்ட தான் நாங்கள் காமிக்கிறோம் படம். ஸோ உள்ளேருந்து வெளியில் வந்து வரும்போது ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கும்போது அந்த முகத்தில் இருந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுவே எங்களுக்கு வந்து ஓகே கரெக்டாக ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து கொண்டுட்டு போய் இன்னும் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து டாடான்றது ஒரு நம்பிக்கை. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டாடான்றது ஒரு நம்பிக்கை. ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறத விட அந்த மொத்த நம்பிக்கையும் காப்பாற்றின உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா படம் நல்ல படம் பண்ணிடலாம், அதையும் தாண்டி ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிஜமாக எனக்கு ரொம்ப ஒரு கீ ரோலாக இருக்குது. ஸோ படத்தை கொண்டுட்டு போய் சேர்த்த அந்த ஒரு சிலருக்கு இன்னும் நான் இந்த மேடைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா தனியாக நம்ம இன்றைக்கி இருக்கிற படத்தோட அது ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை கொண்டு போய் சேரும். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் தனியாக ப்ரொமோஷனல் சாங்ஸ்ன்னு சொல்லி தனியாக நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் வித் அபர்ணா, ஜென் அண்ட் திங்க் மியூசிக்குக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் எதுவுமே இல்லை, அவுட் ஆஃப் ஆர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அதில் பண்ணது. ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருமே. ஜென் முக்கியமாக ஒரு 4 பாட்டு 5 பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். படம் முடியும்போது அது 9-10 ட்ராக்காக மாறிடுச்சு. அட் த சேம் டைம் ஏன் அதுக்குமே கடைசி நிமிஷம் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்து டீசருக்கு தனியாக, ட்ரெய்லருக்கு தனியாக, இன்னொரு ட்ராக்லாம் கூட தனியாக பண்ணி கொடுத்துருந்தாப்புல. அது அவ்வளோவா நான் கூட சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குடா, அடுத்த இதுக்கு கூட நம்ம எங்கேயாவது வச்சுக்கலாம் அப்படின்னா, இல்லைண்ணா இது இந்த ஆல்பம்க்கு இருக்கட்டும், நான் இந்த ஆல்பம்காக இது பண்ணது, இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. ஸோ என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சைட்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு சப்போர்ட் மட்டும்தான் லிட்டரலாக ஒரு தேரை இழுக்கிற மாதிரி தான், எல்லோரும் சேர்ந்து இழுத்தது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், முக்கியமாக பிரதீப் சார், ரவுஃபா மேம். ஏன்னா சேனலோட ஷோஸ் ஆகட்டும், மற்ற யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இர்ஃபான் ப்ரோலாம் லாஸ்ட் மினிட்ல வந்து, நான் ப்ரோ நீங்கள் வந்து பார்த்துட்டு 2 வார்த்தை எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, பர்சனலாக சொன்னால் கூட ஓகே அப்படி தான் சொன்னேன். தனிப்பட்ட முறையில் நம்ம வாங்க ப்ரோ இன்டர்வியூவே பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டாப்புல. ஸோ என்னென்னா இதுதான் ஒவ்வொருத்தங்களும் அந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்களை தூக்கி விடுறாங்க இல்லையா, அதுதான் இந்த படம். இந்த படம் வந்து இது ஒரு பாசிட்டிவாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சோம். லைஃப் வந்து என்னதான் நம்ம அடிபட்டாலும் உதப்பட்டாலும் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டனலில் ஒரு லைட் இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்கும். லைஃப் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கறது தான் இந்த படம். அந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் போய் சேர்ந்தது தான் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டே ஒன்லேருந்து பாபு ஆகட்டும், எழில் ஆகட்டும், எழில் ப்ரோலாம் வந்து ப்ரோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லா பண்ணலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்புல. நானும் அதான் சொன்னேன், ப்ரோ இந்த கிரவுண்டு இந்த பிச்சு இவ்வளோ தான் இருக்குது, நம்மக்கிட்ட கார்டெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம விளையாண்டு தான் ஆகணும். இது நம்ம ஜெயிச்சிட்டோன்னா என்ன வேணால் வரும் ப்ரோ, இந்த மேட்ச் நம்ம விளையாண்டே ஆகணும் அப்படிங்கிறத தான் பேசி எல்லாமே பண்ணோம். ஸோ எல்லாருமே பயங்கர பயங்கர சப்போர்ட்டிவ். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணுன்னா, இந்த நடுவில் ஒரு இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருந்தேன், இதான் இங்கே சொல்கிறேன், சும்மா ஜாலியாக தான். ஒரு நாள் ஷூட் பண்ண ஒரு கார்டு வந்து ஏதோ கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ கார்டு கரப்ட் ஆகிடுச்சு, எப்படி திரும்ப ரீஷூட் பண்ணுறதுன்னு தெரில. ஆப்வியஸாக ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாலும் பண்ணணும், எப்படி அதை பண்ணலான்னு சொல்லி அன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக ஓகே அது ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷனாக அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிராக் ஆச்சு. அதை உட்காந்து பேசி 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 பேசி, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த சீனுக்கு சிரிச்சிங்க, சிரிக்கும் போது தான் அப்பா தப்பிச்சிட்டோண்டா, பண்ண தப்பு தெரிலடாங்க அப்படின்ட்டு
ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு வேலை ஒன்று பண்ணோம். அது எனக்கு என்னென்னா ஓகே அந்த சீன் ஹிட் ஆச்சுன்னா அதை சொல்லிக்கலாம் அப்படின்றத நான் குவைட்டாக இருந்தேன். நிறைய பேர் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா அதுக்கு நாங்கள் இங்கே ஆர்டிஸ்ட் ஒரு டார்ச்சர் ஒன்று பண்ணணும்ல, இந்த ஒரே ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்களேன், இன்றைக்கி ஒரு நாள் டப்பிங் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். ஏன்னா டப்பிங் வாங்க வாங்க திருப்பி திருப்பி கூப்பிடும்போது எல்லாருமே திருப்பி வந்தாங்க, எல்லாருமே திரும்ப திரும்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நெல்சன் எனக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார், ஒரு படம்ன்றது என்றைக்குமே அதுதான் நம்ம ஓகேடா நம்ம நடிக்க வரோம், நம்ம ஒரு கதை எடுத்துகிட்டு வரோம், அதை தாண்டி முதல் முதல்ல நம்மளை நம்பி யார் காசு போடுவாங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த போடுற ப்ரொடியூசருக்கு அது என்றைக்குமே நல்லபடியாக ஒரு ஒரு லாபம் சேர்கிற ஒரு படமாக இருக்கணும், அது என்றைக்குமே மைண்டில் இருக்கணுங்கிறத சொல்லுவார். அண்டு சார்கிட்ட நேற்று நான் பேசினேன், சந்தோஷமாக இருக்குப்பா, நான் அந்த சந்தோஷத்தை என்னால் அவ்வளோ இதுவாக எடுத்துக்க முடியல அப்படின்னு அவரோட பர்சனல் லாஸால் அந்த ஒரு இது இருக்கார். அது நிச்சயமாக ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அது எந்தளவுக்கு அவர் அதை மெனக்கெட்டு பண்ணார் அப்படின்னா, நம்ம ஆடியோ லான்ச் ஃபோரமில் நடத்தியிருந்தோம் அன்றைக்கி தான் கரெக்டாக அவரோட அந்த வீட்டில் நடந்தது வேறு. பட் ஆனாலும் ஓகே இல்லை, பசங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க, இந்த படம் நல்லா போய் சேரணும், ஸோ இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அதை இருந்தும் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக எங்கே இருந்தாலுமே அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் டே ஒன் பாபு என் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட், அந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கி நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே பார்க்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. அண்டு தேங்க்யூ ஃபார் டாடா, இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி அதான் நான் சொன்னேன்ல, டீமுக்குள்ளே எங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறதோட உங்களுக்கு தான் ஜாஸ்தி சொல்லணும், அது எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக இந்த படத்தை வந்து ஒருத்தருக்கு நான் டெடிகேட் பண்ணணும், மணின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இப்போ இல்லை, இறந்துட்டாப்புல. அந்த கதை பாபு என்கிட்ட சொல்லி முடித்ததுக்கப்புறம் கேரக்டர் பேர் வேறு ஒரு பேர் இருந்துச்சு, நான் மணின்னு வச்சுக்கிட்டோமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லைடா என் பர்சனல் ஃப்ரெண்டு, அவன் ஞாபகமாக எனக்கு ஏதோ வச்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு நானே வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் முத முத டிவியில் வந்தப்போ எனக்காக விசில் அடித்தவன் அவன். இன்றைக்கி இருந்திருந்தானா டெஃபினட்டாக அவனோட சந்தோஷமான ஒரு ஆள் யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருந்துச்சு. ஸோ மச்சான் பார்த்துட்ருப்பேன்னு நம்புகிறேன். திஸ் இஸ் ஃபார் யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு சாதாரண பையன் அதுதாங்க, என்ன நம்ம நம்பி ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் எல்லாருமே எட்டனதை டைம் கொடுத்துருக்கீங்க. நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் என்றைக்குனாலுமே ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. இந்த நம்பிக்கையோடு நிச்சயமாக இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் நம்பிக்கையோடு, இன்னும் தெம்போடு போய் நாங்கள் எல்லாருமே வேலை செய்வோம். இந்த ப்ராஜெக்டை நம்பி எல்லாருமே உள்ளே வந்தாங்க. இப்போது இந்த மேடையிலேருந்து அவங்க எல்லாருமே அடுத்த இடத்துக்கு போகிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அதை என்னால் இன்றைக்கே கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்க முடியுது. டைரக்டர் நம்பர் ஆகட்டும், அப்பர்ணா நம்பர் ஆகட்டும், பிரதீப் நம்பர் ஆகட்டும், முக்கியமாக எழில் நம்பர்லாம் கேட்குறாங்க, நான் எல்லாருக்குமே எல்லா நம்பருமே ஹாப்பியாக ஷேர் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஓகே, சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் அந்த பிரிட்ஜு கரெக்டாக ஒன்று பண்ணுறீங்க. ஸோ என்றைக்குமே நல்ல படங்களை, நம்ம படங்கள் மட்டும் இல்லை எல்லா படங்களுமே நல்ல படங்களை இதே போல் சப்போர்ட் பண்ணி இதே மாதிரி எங்கள் எல்லாருமே வளர்த்து விடுங்க. அதுக்கு சின்சியரான ஒரு வேலையை என்றைக்குமே நாங்கள் வந்து கடமையாக மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுவோம்னு நான் சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ 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 மச் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பிரதீப் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த ஸ்டேஜ் ரொம்ப புதுசு, எஸ்பெஷலி தமிழில் கூட பேசணும். ஸோ தப்பாக இருந்தால் ஏதாச்சும் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. இது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. சின்ன படம் நினச்சி, ஆனால் குட் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் சின்ன படம் நினச்சி பண்ண ஒரு படம் வந்து இப்போ இவ்வளோ பேர் பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு கவின் அண்ட் தேங்க்ஸ் டு மை வண்டர்ஃபுல் டீம், தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லோரும், பிகாஸ் ஆஃப் தெம் ஒன்லி வி ஆர் ஹியர்.
அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஏன்னா சொன்ன மாதிரியே நீங்கள் தான் முதல்ல படம் பார்த்த, உங்கள் ரிவ்யூஸ்னால தான் நிறையா பேர் அதுக்கப்புறம் தியேட்டரில் வந்துச்சு அண்ட் படம் பார்த்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ, தேங்க்ஸ் டு ஆல் தி யூடியூப் ரிவ்யூவர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ வாட்ச் அண்ட் ஷேர் யோர் ரிவ்யூஸ் ஆன்லைன். இன்னும் நிறையா வி ஹாவ் அ லாங் வே டு கோ. எல்லோரும் இந்த சப்போர்ட் கண்டினியூ பண்ணுவீங்க, பார்க்காதவங்க எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்ப்புவீங்கன்னு சொல்கிறேன். ஃபைனலி தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க் காட். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த படம் நடிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ கேள்விப்பட்டது படம் பயங்கரமாக போகுது, நல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு நான் அது எல்லாமே கேட்டிருக்கேன். பட் எனக்கு ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பித்தது தான் நினச்சேன், என்னடா இந்த படம் எப்போ நடித்தோன்ற அளவுக்கு எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி முதல்ல மணி கூப்பிட்டுருந்தான், அதுக்கு முன்னாடி நெல்சன் சொல்லியிருந்தான், ஏய் கவி இந்த ஒரு படம் இருக்குன்னு போய் பண்ணு அப்படின்னு. சரி பிச்சா, அவன் கூப்பிடும்போது போய் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்தேன், பார்த்தா கவின்னு சொல்லவே தேவையில்லை, அந்த மூஞ்சியை பாருங்கள். ஏன்னா இந்த மூஞ்சியை தான் நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்படியே ஒரு முன்னுமே திறமை அப்படியே இருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு மாதிரி கேரக்டர். அது இப்போ முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி மூஞ்சி ரொம்ப பிடிக்கும். சார் நான் வந்து பார்த்தேன், என்னடா கவின்னு உன் கூடிய, ஆமாம் நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும், ஒரு 4-5 days தான் போகிறதே தெரியாது வாங்கன்னா. சரி டைரக்டர் எங்கடான்னு பார்த்தா, அவன் ஒருத்தன் தம்ப துண்டு தடி வச்சுன்னு, டே இவன் என்னடா பண்ணிக்கிறான் இதுக்கு முன்னாடின்னு, இல்லை எல்லாம் எடுப்பான் அது அதுக்கு மேலே நம்ம மணிமாறன் ஈபி மேனேஜர் எல்லாமே அவர் தான். ஸ்கிரிப்டு கேட்டார்னா, ஐயோ சார் நீங்கள் அப்படி பண்ணலாம் இப்படி, சரி இதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது போய் பண்ணிடலான்ட்டு முதல் நாள் எடுத்தானுங்க. எங்கே பார்த்தாலும் மொட்டை மொட்டையாக எடுக்கிறானுங்க, டேய் இதெல்லாம் செட் ஆகும் மாடா என்னடா இது அப்படின்னு. யாரா ப்ரொடியூசர், நான் ப்ரொடியூசரே பார்க்கலங்க கடைசி வரைக்கும். கடைசி படம் முடியும்போது ஒரு நாள் கூப்பிட்டு நம்மளுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தார், இவர் தாங்க அம்பேத்குமார் எம்எல்ஏ. ஆஹா என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இந்த லைன், இல்லை இல்லை நான் சினிமானால் எனக்கு பேஷன், பட் இதில் வந்து எனக்கு இந்த டைரக்டர் மேலே நம்பிக்கை சார். ஓஹோ அப்படிங்களா, ஏன்னா நான் கதை கேட்கல சார், அதனால தான் உங்களை கேட்டேன். எப்படி நம்பி, எனக்கு 1-2 ரூபா போடுறதே பெரிய விஷயம், 5-6 கோடி போடுறீங்களே எப்படி சார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் நம்புங்க சார் இந்த படம். எனக்கு அதனால தான் இந்த படம் வெற்றிக்கு எல்லாமே போ கோஸ் இந்த கிரெடிட் கோஸ் டு த ப்ரொடியூசர் தான். அந்த கால் எடுக்கிற பாரு, இந்த டீம் வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்டான்னு ஒரு கால் எடுத்து, இன்றைக்கி நம்மளுக்கு ஃபோன் கால்ஸ் வரும்போது அது ஜெயிச்சு ஒரு சந்தோஷம் வருது. அப்போ அவரை தான் நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அவருக்கு இப்போ ஒரு பர்சனல் லாஸ் ஃபேமிலியில், இஸ் ஓன் பிரதர் இ லாஸ், அதனால் கொஞ்சம் சோகமாக இருக்கார். பட் இருந்தாலும் அன்னைக்கு அவர் எடுத்த கால் இன்றைக்கி இவங்களுக்கு எல்லாருக்குமே லைஃப் டேர்ன் ஆகிடுச்சு. ரெண்டாவது நான் உண்மையிலே நெல்சன் சொல்லும்போது கூட நம்மளை எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு மறுநாள் கூட சொல்லிட்டேன், நெல்சா இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குதுடா வந்துட்டுமான், ஐயோ யோ என் பேரை கத்துறதே அவன் கவின். நம்ம போய் திருப்பி இறங்கி வந்து பார்ப்பேன், என் கேரவன் வாசல்லையே நின்று இருப்பான் கவின், வாங்க சார் அப்படியே கூப்பிட்டு போவான், டக் 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 பண்ணுவான். ஏன்னா அவன் ஒரு ஹீரோ, அதோடு போவாமல் கூடியே இருந்து எனக்கு அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ரெண்டாவது நாள்லேருந்து அந்த டைரக்டரோட மீட்டரை புஷ்டோ இவனுக்கு இதுதான் இதுதான் தேவை, சரி மச்சா அது மாதிரியே பண்ணிக்கலான்ட்டு பண்ணுது. அது என்னடா நான் இந்த அளவுக்கு பிச்சிக்கணும்னு நான் எதிர்பார்க்கலை. இருந்தாலும் மக்களோட ஆதரவோடு நல்லா இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் பெருசாக ஜெயிச்சதுன்னா ஹாப்பி தான். ஏன்னா தேட்டரில் இன்றைக்கி யாருமே வர்றது கிடையாது. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால இந்த படத்துக்கு ஆக்சுவலாக எல்லாருமே ஏறலாம். ஏன்னா அது உள்ள அந்த மாதிரி அந்த குழந்தை ரெண்டாவது இவன் மூஞ்சி இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஏறினாங்கனாலே அது ஹிட்டாகி இவன் இன்னுமேல வேறு ரேஞ்ச் ஆகிடுவான், அதில் நோ டவுட்டு. அதனால் சரி இந்த தேங்க்ஸ் கிவிங் நீ வந்தே ஆகணும்னு கூப்பிட்டான், சரி வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். மக்களே நல்ல தியேட்டரில் வந்து பாருங்கள், அருமையான படம்னு சொல்கிறாங்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இங்கே இருந்த எல்லோருக்கும், இங்கே வந்த மீடியா பீப்புளுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் வந்து ஆக்சுவலி எனக்கு புதுசு,
இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு படம் நடிச்சிருக்கேன், அருவி அண்ட் வாழ்னு ஒரு படம். இப்போது இதோட மூணாவது படம். இது என் ஃப்ரெண்டு பாபு, என் காலேஜோட சீனியர். ஸோ நாங்கள் ரேடியோவில் ஆரம்பித்தோம் எங்கள் ஜேர்னி, இப்போ ஃபிலிமில் வந்து முடிஞ்சிருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆகும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, சக்ஸஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் கொடுக்கறது வேறு விஷயம், பட் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒருத்தர் பண்ணி அதை வந்து இவங்க ஒரு நல்ல யங் டீம், இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை எடுப்பாங்கன்னு நம்பி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பிக்கை வச்சுருக்க ஒரு மிஸ்டர் அம்பேத்குமார் அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் டிஸ்பைட், ஏன்னா ரீசெண்டாக இப்போ அவர் ஃபேமிலியில் வேறு ஒரு லாஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் மீறி அவர் வந்துட்டு இந்த படத்துக்காக அவர் நின்று ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறது வந்து சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் அபர்ணா, கவின் அண்ட் டெக்னீஷியன்ஸ் டிஓபி நல்லா பேர் வாங்கணும். நாங்களும் இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லோரும் இந்த ஸ்டேஜில் இல்லாமல் இங்கே பின்னாடி இருந்த எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்தி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா திரைப்படத்தின் தேங்க்ஸ் மீட் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற படத்தின் நாயகன் அருமை சகோதரர் கவின், இந்த படத்தின் இயக்குனர் தம்பி பாபு கணேஷ், ஒளிப்பதிவாளர் எழில், எடிட்டர் ஹீரோயின் அபர்ணாதாஸ் பிரதீப், மற்றும் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகவும் துணையாக இருந்த அருமை சகோதரர் விடி வி கணேஷ், மற்றும் இந்த படத்தை திரையில் பார்ப்பதற்கு முன்பாக அனைத்து யங்ஸ்டர்ஸ் மத்தியிலேயும் பாடல்களை மிக, அவர் சொன்ன மாதிரி முதல்ல கவின் வந்து இம்ப்ரெஸ் ஆனார், அதுக்கப்புறம் நானும் இயக்குனர் ரெண்டு பேரும் போயிட்டு அவர் ஸ்டுடியோவில் பார்த்தோம். பார்த்த முதல்ல கேட்கும் போதே இந்த படம் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும், இந்த பட வெற்றிக்கு இந்த பாடல்கள் கண்டிப்பாக மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அப்படி இந்த படத்தின் வருகின்ற ஒவ்வொரு காட்சி, ஆர்ஆர் மியூசிக்காக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, ரொம்ப மெனக்கெடுத்து அதுக்காக உழைச்சி வெற்றிக்காக உழைத்த அருமை தம்பி ஜென் மார்ட்டின் அவர்களுக்கும் இந்த படத்தின் முதல் நாள் தொடக்கத்தில் முதல் இன்று வரை படத்தின் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பிஆர்ஓ அருமை அண்ணன் சுரேஷ் சந்திரா அவர்களுக்கும், வந்திருக்கின்ற மீண்டும் ஒருமுறை பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது அருமையான இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய முதல் திரைப்படம் மனங்கொத்தி பறவை. அந்த மனங்கொத்தி பறவை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு தயாரிப்பாளர் ஆவணத்தில் சடனாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் அது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அரின்ற ஒரு தம்பி, அவருடைய மாமா தான் எழில் டைரக்டர், எழில் அஜித் சாரை வச்சு விஜய் சாரை வச்சு பண்ண ஒரு இயக்குனர். ஒரு 5 வருஷமாக திரும்ப வாய்ப்பில்லை, அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் மனங்கொத்தி பறவை, ஒரு நட்புக்காக. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன், எயில் சட்டை சார் சிவாவை போடுங்க அப்படின்னேன். உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. உடனே சிவாவுக்கு ஃபோன் பண்ணால் உடனே ஒரு 1 ஹவரில் இமான் ஸ்டார் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு பாட்டை கேட்டு கம்மிட் ஆகிட்டு போயிட்டோம். ஆனால் அந்த படத்தின் வெற்றி வந்து சக்ஸஸ் மீட் வந்து இதே அக்காட்டில் தான் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கு காலையில் டாடாவோட சக்ஸஸ் மீட் ஆன மணி பண்ண பேசும்போது கவின் சொன்னார் பார்க்க இடத்துல வைக்கலனாரு, அதே அதே சேஞ்ச் ஆகி அது ஒரு திடீர்னு மாறப்பட்ட இடம் தான் இந்த அக்காடு ஹோட்டல். நிச்சயமாக கவின் நீங்களும் ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி கண்டிப்பாக வருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கவின்கிட்ட வந்து லிஃப்ட்டு நான் படம் பார்த்த உடனே கண்டிப்பாக கவினை வச்சு ஒன்று நம்ம பண்ணலாம், நம்ம அடுத்து ஜிப்ஸி வந்து மிகப்பெரிய இழப்பு, படம் வந்து வெற்றி படம், நல்ல படம், அது ஆரம்பிக்கப்பட்ட நேரம் வந்து லாக்டவுன் வந்ததுனால மிகப்பெரிய லாஸ். அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பிக்கலாம், திரும்ப எலெக்ஷன் வருது, திரும்ப எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் லாக்டவுன், கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். அதே மாதிரி எனக்கு வந்து
கேடி பில்லா கில்லரின்ற எடிட்டர் அவர் ஒரு கதை சொன்னார். சரி, அவரும் வந்து எப்படி வந்து எழிலியை கிட்ட வந்தாரோ அந்த ஒரு சூழ்நிலை வந்தார். சரி, ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவினுக்கு ஃபோன் பண்ணி கவின் அந்த கதையை கேளுங்க. கவின் கதையை கேட்டு வந்து என்கிட்ட சொன்னார், சார் வேற ஒரு கதை இருக்குது, அதை பண்ணுறீங்களான்னு கேட்டார். சரி கவின் அனுப்புங்க, எனக்கு உங்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு அவர் அப்படி சொல்லி வந்தவர் தான் அந்த இயக்குனர் கணேஷ். கணேஷ்கிட்ட 10 நிமிஷம் கதை கேட்டேன், பிடிச்சிருந்தது, கணேஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. கணேஷ் என்கிட்ட சொன்ன வார்த்தை, சார் 10 வருஷம் கனவு, 10 நிமிஷம் என்ன ரத்திக்கு சார் உங்களை லைஃப் லாங் நாங்கள் மறக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்து இந்த கதை படத்தை வெற்றி படமாக ஆக்கியிருக்காரு. இந்த கதை லைக்கா வந்து ரிஜெக்ட் பண்ண கதை, அப்படிப்பட்ட லைக்காவே திருப்ப கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பல ப்ரெஸ் மீட்டிங் நான் போயிருக்கேன், இதை இதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒரு ரிப்போர்ட்டர். அப்படி தான் என்னுடைய கலைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மீடியாவிலேருந்து பெரிய கனவை தாங்கி ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து இதே மாதிரி நீங்களாக எப்படி இங்கே உட்காந்துருந்தீங்களோ அதே மாதிரி நிறைய ப்ரெஸ் மீட்டில் நானும் உட்காந்து அந்த கேமராமேனோட ட்ராவல் பண்ணி ஊர் ஊராக போய் கதைகளை பிடிச்சி அதை ஒரு எபிசோடாக பண்ணி எப்போயாவது ஒரு ஒரு படம் பண்ணிவிடுவோமா? ஏன்னா இதே மாதிரி நிறைய சினிமா ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் போயிருக்கேன். அதான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டராக நீங்கள் என்னை பார்க்காதீங்க, ப்ரெஸ் பீப்புள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் தம்பி உங்கள்லேருந்து ஒருத்தவங்க வந்து படம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இன்னிலேருந்து என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன். கை காமிச்சு விடுங்க, அந்த வழியில் நான் நடக்கிறேன். ஸோ என் முகத்தெல்லாம் கொண்டு போய் ஏதோ படுத்துட்டு ஊருக்கெலாம் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரெஸ் ஷோலேருந்து தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கி ப்ரெஸ் ஷோ முடிச்சுட்டு நான் நைட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு அத்தனை ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. ஸோ ப்ரெஸ் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் மீடியா பீப்புள் ரேடியோ ரேடியோலையும் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஜாவத் ப்ரூ அன்றைக்கி சொல்லிட்டு போனவங்க கிட்டே ரேடியோலையும் வேலை செஞ்சுருக்கேன். நானும் பிரதீப்லாம் ரேடியோவில் வேலை செஞ்சுருக்கோம். ரொம்ப பெரிய இங்கேருந்து இங்கே வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இங்கேருந்து இங்கே 20 நிமிஷம் 20 நிமிஷம்க்குள்ளே 20 செகண்டு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. ஆனால் எனக்கு யோசிக்கும் போது ஒரு 20 வருஷம் ஒரு கனவு அது இங்கே வந்து நின்று நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. திருப்பி சொல்கிறேன், என்ன ஒரு தம்பியாக நீங்கள் ப்ரெஸ்ஸுலேருந்து வந்த ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. டேரக்டர் நினச்சிக்காதீங்க, உங்கள் தம்பி ஒருத்தன் படம் பண்ணியிருக்கான்னு நினச்சி என்னை கொண்டு போய் ஊரில் சேருங்க உங்ககிட்ட. அதை நான் கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் பீப்புள்கிட்ட. நான் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு கதை கேட்டிருக்கேன்டா, நல்ல கதை, நேராக நம்ம ரெட்ஜின் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு வா அப்படின்னாரு. அங்கே போனால் நம்ம மணிகண்டன் கவின் அண்ணா இருந்தார், நம்ம டைரக்டர் இருந்தார், ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு, இந்த மாதிரி படம் பண்ணலான்னு அப்படியே போனோம். எல்லோருமே யங் டீமு, எல்லோருமே நல்லா ஒரு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஜென் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா ரொம்ப பெரிய ஆளாக வருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் கவின் பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம டைரக்டருக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா ஒரு 35 நாளில் இந்த படத்தை எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் கேமராமேனுக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து விடிவி சார் வந்தவுடனே படம் கொஞ்சம் பெரிய படமாகவும் வந்துச்சு. சார் கேட்டவுடனே வந்து நடித்து கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் அம்பேத்தண்ணாவுக்கு இப்படி ஒரு டீமை நம்பி அவர் வந்து ஒரு இந்த படத்தை பண்ணுங்க அப்படின்னு அவர் வேறு வேலையில் இருப்பார், என்னை நம்பி கொடுத்தாரு. அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய படம் வெற்றி படம் அவருக்கு அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்டு என் குரு பிரவீன் சாருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்டு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்த டைரக்டர் கணேஷ் சார் அண்ட் அம்பேத் சார் ப்ரொடியூசர் அவருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் நடிச்சிருக்க கவின் ப்ரோ, அப்புறம் நான் விடிவி கணேஷ் சார், பிரதீப் ப்ரோ, ஹரீஷ், ஃபௌசி இவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்டு டெக்னீஷியன்ஸ் எழில் ப்ரோ, டிஓபி, மியூசிக் டைரக்டர் ஜென் மார்ட்டின், அப்புறம் சவுண்ட் டிசைனர் அருணாச்சல அண்ணா, காஸ்ட்யூம் டிசைனர் சுகித்தா, அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், டிஓபி டீமும் அண்டு காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் அண்ட் என்டையர் ஒலிம்பியா டீமுக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு எப்படி கிடச்சிச்சுன்னா, நான் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சாண்டி அண்ணாவை போய் மீட் பண்ணியிருந்தேன்.
அவங்க பாட்டு நல்லா இருந்த உடனே எனக்கு கவின் சார்கிட்ட வந்து அனுப்பிவிட்டாங்க. அங்கேருந்து என்னோடய சாங்ஸ்லாம் காமிச்சு அவர் என் மேலே வச்ச ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சாரையும் அப்புறம் கணேஷ் சாரையும் பார்க்கும்போது அவங்களும் அதே நம்பிக்கை என் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ என்னோடய டீம், என்னோடய லிரிசிஸ்ட் விஷ்ணு, ஆஷிக், அப்புறம் சத்யநாராயணன் கூடையே இருந்து இந்த ப்ராசஸில் என் கூடையே இருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் என் கூட நின்னாங்க. ஸோ அது இல்லாமல் என்னோடய மியூசிஷியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ எனக்கு திங்க் மியூசிக் அவங்களோட சப்போர்ட், எனக்கு ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் வீடியோஸ்லேருந்து இப்போ நான் படம் மியூசிக் டைரக்டர் ஆகிற வரைக்கும் என் கூடையே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண கவினண்ணா, அவங்களோட ஃபஸ்ட்டு நான் இந்த ரீல்ஸாக எனக்கு அனுப்பும்போது நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, அப்புறம்னா அவங்களும் கவினண்ணாவும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. அப்போவே அது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எவ்ரி டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு ஷோ நீங்கள் தான் பார்த்தீங்க, நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் கொடுத்த அப்ரிசியேஷனால தான் ஃபஸ்ட்டு டே படம் பார்க்குற அந்த நர்வஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிது. அப்புறம் நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாசிட்டிவாக கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தென் என்னோடய டைரக்டருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்கே நான் நிற்கிறேன்னா காரணம் வந்து என்னோடய டைரக்டர் தான். அவர் தான் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதை அக்செப்ட் பண்ண என்னோடய ப்ரொடியூசர், அப்புறம் என்னோடய ஹீரோ கவின் ப்ரோ, ரெண்டு பேருக்கும் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அப்புறம் என்னோடய டீம், எடிட்டர் கதிர் ப்ரோ, மியூசிக் டைரக்டர் ஜென், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோடய ஈபி வந்து ஏபி மாறன், ஸோ அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப், அப்புறம் எங்களை உருவாக்கின ஃபிலிம் ஷூட், என்னோடய டீச்சர் ஜிபி கிருஷ்ணா சார், ரத்னவேலு சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்பனாவை சொல்ல மாதிரி அப்பனாவுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.